தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமீன். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இறைவா, உம்மை போற்றி புகழ்கிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வல்லமையும் வாழ்வும் கொண்டவரே, என்றும் வாழுகின்ற எங்கள் கடவுளே, உம்முடைய இரக்கமும் உம்முடைய வல்லமையும் அதை வேண்டுவோருக்கெல்லாம் கொடுத்து உயர்த்துகிறவர் நீர். இரக்கத்திற்காக மன்றாடியவர்களை உம்முடைய இரக்க பெருக்கினால் நிரப்புகிறீர். உம்முடைய வல்லமை ஆகிய தூய ஆவிக்காக மன்றாடுகிறவர்களை உமது தூய ஆவியால் நிரப்பி அவர்கள் செயல்பட செய்கிறீர். அன்பின் ஆண்டவரே, இரண்டும் எங்களுக்கு வேண்டும். உம்முடைய இரக்கத்தினால் நாங்கள் பிழைக்கிறோம், உம்முடைய வல்லமையினால் நாங்கள் வாழுகிறோம். உமது வல்லமையே எங்களை உமக்கு நல்ல சாட்சியாக எழும்பி பிரகாசிக்க செய்கிறது. உம்முடைய இரக்கமே உம்முடைய வல்லமைக்கு உரியவர்களாக எங்களை மாற்றுகிறது. தெய்வமே, நாங்கள் என்றும் உமது இரக்கத்தை பெற்று உமது வல்லமையினால் வாழ்வோமாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 10:52. இயேசு பார்வை தெரியாத பார்த்திமேயுவிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று இயேசுவை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள், வணக்கம். இந்த பார்வை தெரியாத பார்த்திமேயு ஆண்டவர் இயேசுவினுடைய இரக்கத்திற்காக மன்றாடுகிறார். தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று திரும்ப திரும்ப கத்துகிறார். இறைவனுடைய இரக்கத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள விழைகிறான், அதற்காக அவன் கூவி, ஆண்டவரை கூவி அழைக்கிறான் என்றால், அவன் கடவுளுடைய கிறிஸ்துவுக்குள் வாழுகிறான் என்று. காரணம், அவன் தன்னை தாழ்த்திக் கொள்ளுகிறான், கடவுளை கடவுளாக அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். நற்செய்தியில், யோவான் நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம், 15:7 நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். இந்த பார்த்திமேய் என்று பார்வை தெரியாத மகன் ஆண்டவர் இயேசுவினுடைய இரக்கத்திற்காக கூவி அழைத்த விதம், தடைகளையும் மீறி ஆண்டவரை கூவி அழைத்த விதம், கடவுளை அவன் மிகுந்த வல்லமை உள்ள வாழ்வு தருகிறவராக நம்புகிறான். அவருடைய வார்த்தை அவனுக்குள் இருக்கிறது. அவருடைய இரக்கத்திற்காக மன்றாடிய விதம், தன்னை ஒன்றும் இல்லாதவனாக தன்னை தாழ்த்திக் கொள்ளுகிறான். கிறிஸ்துவுக்குள் அவன் வாழ்கிறான். ஆகையினால் அவன் கேட்பதெல்லாம் கிடைக்கிறது. நாம் அப்படி இயேசுவினுடைய இரக்கத்திற்காக மன்றாடுகிறோமா? இயேசுவினுடைய வல்லமையை நம்முடைய வாழ்வின் மையமாக வைக்க துடித்து எழுகிறோமா? God bless you. Praise the Lord.